வணக்கம். தலைப்புச் செய்திகள். தன்னிச்சையாக டிக்கெட் கட்டணத்தை உயர்த்திய திரையரங்கு உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதிமுக வலியுறுத்தல். நான் தான் அமைச்சர், மீண்டும் வைரல் வீடியோவில் அமைச்சர் சந்திர பிரியங்கா. மருத்துவ மாணவர்களை மிரட்டி வழிப்பறி, சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறை. விஜய் நடித்த பீஸ் திரைப்படம் வெளியாக உள்ள புதுச்சேரி தியேட்டர்களில் அரசு அனுமதியின்றி 100 ரூபாய்க்கு கட்டணம் உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்ட திரையரங்கு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட திரையரங்குகள் மீது திரைப்படம் திரையிட தடை விதிக்க வேண்டும் என்று அரசுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் குறித்து அரசியல் ரீதியான விமர்சனங்கள் செய்யும் போது தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யக்கூடாது என்றும், விமர்சனங்கள் என்பது நாகரிகத்தோடு இருக்க வேண்டும், நாகரிகமற்ற முறையில் முதலமைச்சர் ரங்கசாமி முதுகெலும்பு இல்லாதவர் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார். இதுபோல் விமர்சனம் செய்வதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், கூட்டணி ஆட்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சரின் ஆட்சி நீடிக்காது, அவரது நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று கூறும் உரிமை நாராயணசாமிக்கு கிடையாது எனவும் கூறினார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தவறுகளை சுட்டிக்காட்டலாம், அதில் தவறு இல்லை, ஆனால் நாவடக்கம் இல்லாமல் முதலமைச்சரை விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும், முன்னாள் முதலமைச்சரின் சாபம் தற்போதைய முதலமைச்சரிடம் பலிக்காது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், விஜய் படம் வெளியாக உள்ள புதுச்சேரி தியேட்டர்களில் 5 தினங்களுக்கு முன்னரே அனைத்து ஷோக்களுக்கும் 100 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், அரசின் அனுமதி இல்லாமல் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தி அறிவிப்பு வைக்கப்பட்ட தியேட்டர் உரிமையாளர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சம்பந்தப்பட்ட தியேட்டர் மீது படம் திரையிட அனுமதி அளிக்கக்கூடாது எனவும் அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 கிலோ கஞ்சா மற்றும் 3,17,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைது செய்தவர்களை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை மகாவீர் நகரில் கடந்த 7ஆம் தேதி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ் வீரப்பன் என்கிற வாலிபரை கைது செய்து அவரிடமிருந்து 400 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரித்ததில், அவர் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த கென்னடி என்பவரிடம் கஞ்சா வாங்கி விற்பனை செய்வதாக தெரிவித்ததை அடுத்து அவரை கைது செய்த போலீசாரிடம் அவரிடம் நடத்திய விசாரணையில், தேனி மற்றும் மதுரையில் இருந்து மொத்தமாக கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்வதாக தெரிவித்ததை அடுத்து 2 தனிப்படைகள் தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு விரைந்து சென்று புதுச்சேரிக்கு கஞ்சா விநியோகம் செய்து வந்த தேனியைச் சேர்ந்த அன்பழகன், மொக்கராசு, மதுரையைச் சேர்ந்த பொன்ராஜ் ஆகியோரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 கிலோ கஞ்சா, 3,17,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 9 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட புதுச்சேரியைச் சேர்ந்த கென்னடி உட்பட 4 பேரையும் நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதில் முதலில் கைது செய்யப்பட்ட தினேஷ் முன்னரே சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறையினர், கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தனிப்படை அமைத்துள்ளதாகவும், கல்வி நிறுவனங்கள் அருகே கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், ஈடுபடுபவர்கள் மீது தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டா சட்டம் பாயும் என்றும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி அமைச்சர் சந்திர பிரியங்கா ஒரு சிறுவனிடம் தான் அமைச்சர் என கூறி நம்ப வைக்கும் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலைச் சேர்ந்த சந்திர பிரியங்கா அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சராக உள்ளார். இவரது வீடியோக்கள் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வரும். கடந்த ஜனவரி மாதம் வளைகுளம் விழாவில் இவர் நடனமாடிய வீடியோவும் வைரலானது. இந்த நிலையில் தற்பொழுதும் அவர் ஸ்னேக் பாபு வடிவேல் காமெடியில் வருவது போல்
வணிக நிறுவனத்தில் தன்னை அமைச்சர் என நம்ப மறுக்கும் சிறுவனிடம் நான் தான் அமைச்சர் என விளையாடும் வீடியோ காரைக்காலில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வீடியோவில் நான் அமைச்சர்னு நீ நம்பணும்னா என்று சிறுவனிடம் கேட்கும் அமைச்சர், அப்படி என்றால் நான் அங்கு சென்று ஒளிந்து கொள்கிறேன், நீ அமைச்சர் என்று கூப்பிடு, நான் உடனே வந்து நான் தான் அமைச்சர் என சொல்கிறேன் என்று அப்போது நம்புவாயா என்கிறார். அதற்கு சிறுவனும் ஒப்புக்கொள்கிறார். சொன்னது போலவே ஒளிந்திருந்து வந்து அந்த சிறுவனிடம் நான் தான் அமைச்சர் என்கிறார் சந்திர பிரியங்கா. அதன் பிறகு அந்த சிறுவனுக்கு சாக்லேட் கொடுத்து அனுப்பிவிடுகிறார். இந்த காட்சியும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் நடிகர் விஜய் பேனரை அகற்றும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளுடன் ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகர் விஜய் நடிப்பில் வரும் 13ஆம் தேதி பீஸ் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் விஜய் ரசிகர்கள் பேனர் வைத்து கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் வில்லியனூர் பகுதியில் 50 அடி அளவில் வைக்கப்பட்டிருந்த நடிகர் விஜய் கட் அவுட்டை நேற்று இரவு அதிரடியாக கொம்யூன் அதிகாரிகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த விஜய் ரசிகர்கள் அதன் பேனரை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மருத்துவ மாணவர்களை மிரட்டி செல்போன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற வழக்கில் சிறார் உட்பட 3 பேரை சிசிடிவி காட்சிகள் மற்றும் அவர்கள் விட்டு சென்ற இருசக்கர வாகனம் மூலம் அடையாளம் கண்ட காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல் பரமத்தி ரோடு இபி காலனியைச் சேர்ந்தவர் அஸ்வின், இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். விடியற்காலை 3 மணியளவில் தனது காரில் MD 3ஆம் ஆண்டு படிக்கும் ரங்க ராமானுஜ நாயுடுவுடன் புதுவை பாண்டி மெரினாவிற்கு சென்றுள்ளார். அங்கு காரை ஓரமாக நிறுத்திவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த நபர் ஒருவர் இருவரையும் காரை விட்டு கீழே இறங்குமாறு கூறிவிட்டு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தனது நண்பர்களை 2 பேரை வரவழைத்துள்ளார். பின்னர் 3 பேரும் சேர்ந்து மருத்துவ மாணவர்களை மிரட்டி அவர்களிடம் இருந்து 1+ விலை உயர்ந்த செல்போன், 1.5 பவுன் தங்கச் செயின் ஆகியவற்றை பறிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த ஒதியஞ்சாலை காவல்துறையினரை கண்ட மூவரும் தங்களது இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். இதுகுறித்து அஸ்வின் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா மற்றும் அவர்கள் விட்டு சென்ற இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ததில் மருத்துவ மாணவர்களிடம் அழிப்பறியில் ஈடுபட்டது வம்பாக்கீரப்பாளையம் சேர்ந்த குமரேஷ் வசந்த் மற்றும் 17 வயதான சிறார் கார்த்திக் ராஜா என்று தெரியவந்ததை அடுத்து அதே பகுதியில் பதுங்கியிருந்த அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் பறித்து சென்ற செல்போன் மற்றும் தங்கச்செயினை பறிமுதல் செய்து மூவரையும் நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி கார்த்திக் ராஜாவை காப்பகத்திலும் மற்ற இருவரை சிறையிலும் அடைத்தனர். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்லும் பாண்டி மெரினா சுற்றுலா தளத்திலேயே வெளிப்பறி சம்பவம் நடைபெற்றுள்ளது. புதுச்சேரி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கும் சாராய கடைகளில் கலால்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கும் சாராய கடைகள் இரவு 10 மணிக்கு மேல் செயல்படுவதாக காவல்துறையினருக்கு தொடர் புகார் வந்துள்ளது. இதனையடுத்து கலால்துறை ஆணையர் சுதாகர் மற்றும் SP ஜிந்தா கோதண்டராமன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் பகுதியில் செயல்படும் சாராய கடைகளில் தாசில்தார் சிலம்பரசன் தலைமையில் கலால்துறையினர் மற்றும் போலீசார் நேற்றிரவு திடீர் சோதனை மேற்கொண்டனர். மேலும் இரவு 10 மணிக்கு மேல் சாராய கடைகள் செயல்பட்டால் சீல் வைக்கப்படும் என்றும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உரிமையாளர்களை தாசில்தார் சிலம்பரசன் எச்சரித்தார். புதுச்சேரியின் பல்வேறு தேவாலயங்களில் இன்று குருத்தோலை ஞாயிறு கடைபிடிப்பின் காலமான கிறிஸ்தவ மக்கள் குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர்.
சகேரியா தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வகையில் சமாதானத்தின் தேவனாக இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் நகரில் கோவேறு கழுதையின் மேல் பவனியாக சென்றார். யூதர்களின் ராஜாவாகிய இயேசு பவனியாக செல்லும் போது ஜெருசலேம் மக்கள் அவரை தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என வழிநடுக வரவேற்றனர். அப்போது குருத்தோலைகளை மக்கள் பிடித்து இயேசுவை வரவேற்றதாக வேதாகமும் வெளிப்படுத்துகின்றது. இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் குருத்தோலை ஞாயிறு கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் குருத்தோலை ஞாயிறு பவனி நடக்கின்றது. கிறிஸ்தவர்கள் குருத்தோலையை பிடித்தவாறு ஆலயத்தை சுற்றி வருவதோடு ஆலயம் அமைந்துள்ள பகுதிகளில் ஊர்வலமாக செல்வது வழக்கம். குருத்தோலை பவனி முன்னிட்டு புதுச்சேரி இருதய ஆண்டவர் மற்றும் உழவர்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் இன்று காலை கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஏந்தி பவனி மேற்கொண்டனர். தட்டாஞ்சாவடியில் வாகன விபத்தை தடுக்க வேகத்தடை அமைக்க கோரி பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் கோரிமேட்டில் இருந்து முருகா தியேட்டர் சிக்னல் வரை சாலை சாய்தளமாக இருக்கும். இச்சாலையில் வாகனங்களின் வேகத்தை கட்டுப்படுத்த பல இடங்களில் வேகத்தடை அமைக்கப்பட்டிருந்தது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் புதிதாக சாலை அமைத்த போது வேகத்தடைகள் அகற்றப்பட்டன. இதனால் கோரிமேட்டில் இருந்து முருகா தியேட்டர் செல்லும் வாகனங்கள் அதிவேகத்தில் செல்கின்றன. இதன் காரணமாக தினசரி விபத்து ஏற்பட்டு வருகின்றது. இச்சாலையில் கடந்த 6ஆம் தேதி தட்டாஞ்சாவடி கங்கையம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த மங்கையர்க்கரசி 80 வயதான இவர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தார். நேற்று இரவு ஒரு மூதாட்டி மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்று விட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இரவு 9:30 திடீரென தட்டாஞ்சாவடி சுபையா நகர் பஸ் நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் வேகத்தடை அமைக்க வேண்டும், விபத்து ஏற்படுத்தியவர்களை கண்டறிய வேண்டும் என வலியுறுத்தினர். மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தை நடத்திய வடக்கு போக்குவரத்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்தனர். மறியலால் அப்பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. இதில் சென்னை மற்றும் புதுச்சேரி காரைக்காலைச் சேர்ந்த 4600 மேற்பட்டோர் வாக்களித்தனர். பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் 10ஆம் தேதி நடக்கிறது. ஜனாதிபதி பதவிக்கு 12 பேர் போட்டியிடுகின்றனர். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் இத்தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் ஆவர். அதன்படி புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனம் உள்ளிட்ட புதுச்சேரி மாநிலம் மற்றும் சென்னையில் 4600 மேற்பட்டோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகம் மற்றும் பிரெஞ்சு பள்ளி என 2 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் காரைக்காலிலும் ஒரு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு காலை 8 முதல் 7 வரை நடக்கிறது. தேர்தலில் வாக்களிக்க வருபவர்கள் பிரெஞ்சு குடியுரிமை அடையாள அட்டையை எடுத்து வர வேண்டும். தேர்தலுக்கான ஏற்பாடுகளை பிரெஞ்சு துணை தூதரகம் செய்து வருகிறது. 10ஆம் தேதி தேர்தலில் எந்த வேட்பாளரும் பெரும்பான்மை வாக்குகளை பெறாவிட்டால் முதல் 2 வேட்பாளர்களுக்கு இடையே வரும் 24ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. யுவர் பேக்கர்ஸ் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி விமான நிலைய மைதானம் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. பிளாஸ்டிக்கை முற்றிலும் ஒழித்து எதிர்வரும் சந்ததியினருக்கு தூய்மையான சுற்றுச்சூழலை உருவாக்கி கொடுக்கும் நோக்கத்தோடு தொடர்ந்து பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் யுவர் பேக்கர்ஸ் அறக்கட்டளையினர். அதன்படி புதுச்சேரி விமான நிலைய மைதானத்தில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி யுவர் பேக்கர்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் கிருஷ்ணராஜு, துணை நிறுவனர்கள் முருகன், பிரகாஷ் மற்றும் அகிலன், நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்களுடன் 30 பேர் கொண்ட குழுவினர் ஈடுபட்டு இந்த துப்புரவு பணியில் சபரி வித்யாசிரம பள்ளி மாணவர்களும் தன்னார்வத்துடன் இணைந்து பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே காலை 6 முதல் மதியம் 2 வரை நடைபெற்ற இந்த துப்புரவு பணியில் சுமார் 3 டன் குப்பைகள் அகற்றப்பட்டதாக யுவர் பேக்கர்ஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உருளையன்பேட்டை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மறைமலை வடிகள் சாலையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. தொகுதி செயலாளர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில நிர்வாகிகள் அரிமா தமிழன், தமிழ்வாணன், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு
பொதுமக்களுக்கு நீர் மோர் பழங்களை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் ஸ்ரீ ராமநவமி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் ஸ்ரீ ராமநவமி விழா புதுச்சேரி ஆரிய வைஷியல் மண்டபத்தில் நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீராமர் உற்சவ சிலைக்கு திருமஞ்சனம் தொடர்ந்து ராம திருவாராதன அழங்கம் நடைபெற்றது. தொடர்ச்சியாக ஸ்லோகங்கள் ஒப்பித்தல், திருக்குறள் ஒப்பித்தல், வினாடி வினா, மாறுவீட போட்டி மற்றும் வண்ணம் தீட்டுதல் ஆகியவை நடைபெற்றது. விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ஞானகுரு, சமுதாய நல்லிணக்க பொறுப்பாளர் வேல்முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தன்னிச்சையாக டிக்கெட் கட்டணத்தை உயர்த்திய திரையரங்கு உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிமுக வலியுறுத்தல். நான் தான் அமைச்சர், மீண்டும் வைரல் வீடியோவில் அமைச்சர் சந்திர பிரியங்கா. மருத்துவ மாணவர்களை மிரட்டி வழிப்பறி, சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.